அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் பெஞ்சமலரில் அஞ்சேலெனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா 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 என்று ஓதுவார் முன் இருகால்களும் தோன்றுமே வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கு அரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ்வர். நிறைய நபர்கள் தங்களால் முடிஞ்ச உதவிகள் ஏராளமான பேருக்கு எந்த வகையிலையும் மருந்துக்கோ சாப்பாட்டுக்கோ பணமாகவோ இப்படி எத்தனையோ வகையில் உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அது நிச்சயம் நமக்கு கை கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அதுதான் உண்மையும் கூட. இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய திருவார்க்கும் செய் தர்மம் கைகூட்டும், செய்யக்கூடிய தர்மம் நமக்கு கைகூட்டும். ஒரு சமயம் ஒரு ஜாதகம் பார்க்க வந்திருந்தேன். அவங்க கல்யாண விஷயத்துக்கு கேட்க வந்திருந்தேன். இந்த கல்யாணத்துக்காக பார்க்க வந்தாச்சு, கல்யாணத்துக்காக சாட் போட்டாச்சு, பார்த்தாச்சு. அப்போ நான் சொல்கிறேன், இந்த ஜாதகம் கல்யாண விஷயத்தில் தடங்கள் இருக்குது, இல்லை இவாளுக்கு பொருந்துமானு பாருங்கள். நான் பொருத்தம் பார்க்குறதில்ல, நம்மளுடைய அஸ்ட்ராலஜர்ஸ் தான் பொருத்தம் பார்ப்பா. நம்ம அஸ்ட்ராலஜர் டீம் வச்சுருக்கேன், அவட்ட தான் கொடுத்து பொருத்தம் பார்ப்போம். நான் பொருத்தம் பார்க்குறதில்ல. இல்லை சார், பொருத்தம் பார்த்தாச்சு, நல்லா பொருந்தி இருக்குன்னு சொன்னான். நான் வேணால் அவளுக்கு பிரசனம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பிரசனம் பார்த்தேன், ஒத்து வரல. நான் சொல்கிறேன், அம்மா ஒத்து வரல. அந்த அம்மா சொல்கிறான், சார் எல்லாரும் பார்த்தாச்சு, அதை விட பையனுக்கு நல்ல வேலை வெளிநாட்டில், நிறைய பணம், பொண்ணு போனால் சௌகரியமாக இருப்பா, சொந்த வீடே வெளிநாட்டில் இருக்குது சார். நான் சொல்கிறேன், என் மனசுக்கு திருப்பி பிரச்சனத்தில் விழுகிறேன், வேண்டாமா ஏதோ ஒன்று. அந்த அம்மா, இல்லை சார் பண்ணணுமே பண்ணணுமேனு அழுத்தமாக சொல்கிறான். சரி, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்மா. கொஞ்ச நாள் கழித்து வந்தா வந்துட்டு, சார் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறா ரெண்டு பேரும். என்னமாச்சு சார்? என் பொண்ணு அங்கே தினம் தினம் செத்துன்ட்ருக்கு, அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறா சார். இந்த பையனுக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பாவும் பையனும் சேர்ந்து கொடுமைப்படுத்துகிறான். அந்த வார்த்தையை நான் வாயில் சொல்ல முடியாது. என் பொண்ணை அடைச்சி வச்சுருக்கா சார், அடித்து வச்சுருக்கா சார். இது ரெண்டும் நடக்குது சார். இப்போ டக்குன்னு வெளிநாடு போக முடியுமோ? போக முடியாது. பொண்ணு கையில் ஃபோனும் இல்லை, என்ன பண்ணுவா பாவம். இப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், நீங்கள் அப்போவே பணம் இருக்குது வீடு இருக்குன்னு சொல்லும்போது பிரச்சனத்தில் வந்தது பலன் கொடுத்துருது பார்த்தீங்களா. இன்றைக்கி எத்தனையோ பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா, இல்லை ஒரு விஷயத்தை நடந்ததுக்கப்புறமா, ச்சே நம்ம இதை பார்க்காம முட்டோமே, அடுத்த க்ஷணம் அதை யோசிக்கிறா, இது அப்போவே நம்ம பார்த்துருந்தா சரியாக இருக்குமே, தப்பு பண்ணிட்டோமே. இப்படி எத்தனையோ பேர் யோசிக்கிறா. உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தும் நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுட்டேலம்மா. அப்புறம் அந்த அம்மாவுக்கு நம்ம மந்திரிகள்கிட்ட பேசி, அப்புறம் அங்கே அவங்களுக்கு வழக்கு கொடுத்து அவரை கைது செஞ்சு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அவளுக்கு பண்ணினோம், அவங்களுக்கும் அது பயனுள்ளதாக மாறிச்சு. அப்புறம் அந்த பொண்ணு கிட்டத்தட்ட பார்த்துட்டாலன்னா 7 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தது, 7 மாதம் ட்ரீட்மெண்ட்டு. அப்போ நினச்சி பார்த்துக்கோ. அதனால் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக எடுக்கணும். அவள் இப்போ வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் பண்ணோம்னா கூட அதாக பிரசன்னம் கேட்டுருந்தா பண்ணுவான். அந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ உதவிகள், எத்தனையோ விஷயங்கள் நம்ம சாஸ்திர ரீதியாக பகவான் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம பயன்படுத்தின்றோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த ஒரு கதையும் அதை தான் விளக்கிறது. ஒரு நபர், அந்த பையன் சின்ன பையன், ஸ்கூலுக்கு போகிற பையன், டெய்லி அந்த வழியில் போவான். அவன் வீட்டில் சாப்பாடு கிடையாது, ரொம்ப புவர் ஃபேமிலி. அவன் அந்த வழியில் போயின்ட்டுருக்கான். அவன் பேர் கேலி அப்படின்னு பேர். போகும்போது ஒரு சமயம் தலை சுற்றிடுத்து, நிற்க முடியல, பஸ் வசதி கூட இல்லை, பணம் இல்லை, ஸ்கூலுக்கு போகணும், என்ன பண்ணுறதில்ல, பரீட்சை.
நேராக ஒரு வீட்டுக்கு போகிறேன். டப்பு 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 டப்புன்னு கதவை தட்டுறேன். சாப்பாடு இல்லை, சாப்பாடு கேட்கலாமான்னு இருந்தாலும் தன் மனசு ஒத்து வரல சின்ன பையன். உடனே அந்த பையன் கேட்குறான், கேன் ஐ கெட் ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர், எனக்கு ஒரு டம்ளர் வாட்டர் கொடுக்குறீங்களா, தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த அம்மா முகத்தை பார்த்து பசியில் வாடி இருக்கான்னு நேராக உள்ளே போகிறான். பெரிய ஜக்கில் மில்க் பால் கொண்டு வந்து கொடுக்குறான். அவன் மடமட மடமடன்னு குடிக்கிறான். எங்கேருந்து பவர் அந்த பாலை குடிக்கும்போதே இவன் கேள்வி, எங்கேருந்து பவர், ஸ்கூலுக்கு போகிறியா அப்படி இப்படின்னு சொன்னோடனே, ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு யாரும் இல்லைப்பா, என் குழந்த கணவரில் என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் மட்டும் தனியாக இருக்கேன். கொஞ்ச நாள் கழியுது, இவர் ஒரு பெரிய மருத்துவர் டாக்டர் கேலி ஆகி மாறிட்டார். ஒரு சமயம் இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த கிராமத்துலேருந்து சிட்டிக்கு அந்த அம்மாவை எடுத்துகிட்டு போகிறா. மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்க, யார் சொந்தக்காரில் யாரும் கிடையாது. அப்போது டெய்லி ரிப்போர்ட்டில் இந்த ஊர்லேருந்து இந்த அம்மா வந்திருக்கான்னு சொன்னோன்னே, நேராக இந்த டாக்டர் போகிற அந்த கோர்ட்டை மாற்ற இவர் கண்டுபிடிச்சிட்டார். நேராக அந்த அம்மாவை பார்த்தோன்னே, ஆஹா இந்த அம்மா தான். அந்த அம்மா பயந்துன்னு இருக்கு, யாருமே இல்லை, வயசானவாளுக்கு எப்பவுமே பயம் இருக்கும் இல்லையா, பையனோ யாரோ கூட இருந்தால் அந்த தைரியம் இருக்கும், என்ன பண்ணுவோமோ என்ன பண்ணுவோமோன்னு பயம். பில்லு வருது, அந்த பில்லு வரதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லியிருக்கார், இவாளுக்கு பில்லு ப்ரிப்பேர் ஆனோன்னா நேராக எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார். நேராக கொண்டு வந்து கொடுத்துருக்கார். அந்த பில்லினுடைய கார்னரில் ஒன்று எழுதிட்டு அதை நேராக அந்த அம்மாட்ட கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா பில்லை திறந்து பார்க்கும்போது பயந்துண்டே, ஐயோ நம்ம வாழ்க்கை பூரா நம்ம வீட்டை விற்று எல்லாம் கொடுத்தா கூட பில்லு என்ன வருமோன்னு பயந்துண்டு திறந்து பார்க்குறான். த டாக்டர் ஹாஸ் பெய்ட் த பில் அப்படின்னு போட்டு கீழே போட்டிருக்காரு. இதற்கு சமமாக நீங்கள் அன்று கொடுத்த பால் அப்படின்னு போட்டிருக்காரு. யார் டாக்டர்னு பார்க்கும்பொழுது, அம்மா நான் அன்னைக்கு பசியோடு வாடும்போது நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க ஞாபகம் இருக்கா, இன்றைக்கி கர்மா பாருங்கள், திருப்பி எங்கிட்டே வந்து இறைவன் உங்களை சேர்த்துருக்கார், ஏதோ ஒரு வகையில் இப்போ நான் ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இதுதான் மனுஷ வாழ்க்கை, நமக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி ஏதோ போன ஜென்மாவில் நம்ம நம்மளுக்கு அவள் பண்ணியிருப்பான். இது அழகாக ஜோதிடத்தில் கூட வருதுங்க, நான் பலன் சொல்லும்போது கூட அது அழகாக சொல்கிறேன். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளுக்கு நல்ல பலன்கள் வரும்னு. சரி சரி, இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 9/5/2020 சார்வரி வருஷம், சித்திரை மாதம், 26ஆம் திருநாள், சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். காலை 9:22 வரை பின்பு கேட்டேன். இன்றைய திதி த்விதியை. மதியம் 1:27 வரை பின்பு திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. நீ காலையில் 9:00 சொச்சம் வரைக்கும் அனுஷம், அதுக்கப்புறம் கேட்ட நட்சத்திரம். கேட்டை புத பகவானுடைய அற்புதமான நட்சத்திரம். சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சனி பெருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இந்த சனி கிழமை நாளில் நம்ம ஒரு காரியம் செஞ்சால் அது அப்படியே திருப்பி திருப்பி வளரும்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்றைக்கி அனுஷம் கேட்டை. இந்த அனுஷம் கேட்டை வந்து ரொம்ப விசேஷம். அனுஷ நட்சத்திரம் மகாபரிவாருடைய நட்சத்திரம், கேட்டை புத பகவானுடைய நட்சத்திரம். இந்த அற்புதமான நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கின்ற தினம். சனி பகவான் சனி பெருக்கும்னு சொல்லுவா. அதே மாதிரி சனிக்கிழமை இன்றைக்கி நீங்கள் ஒரு தான தர்மம் கொடுத்தனா அது 10 பெருக்குமா புண்ணியத்தை. அப்போ உங்கள் பிறந்த நாள் இன்றைக்கி வந்திருக்கு, அல்லது இன்றைக்கி கல்யாண நாள், இன்றைக்கி யதார்த்தமாக இந்த வருஷம் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதேனும் ஒரு உதவி பண்ணலாம், அது எப்படி 10 பலன் கொடுக்குது பாருங்க. அப்பேற்பட்ட நல்ல நாளாக இந்த தினம் அமைஞ்சு கொடுத்து. ஆக உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, சரி 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு, லாபங்கள் உண்டு, சில திடீர்னு நல்ல செய்திகள் வரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு, பரணியில் இருக்கிறவாளுக்கு பயங்கள் இருக்கும், என்ன பண்ணணும் என்ன பண்ணணும். இன்றைய தினத்தில் சின்ன சின்ன இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் சட்டுன்னு எடுத்து பேசிட வேண்டாம். வாக்குறுதிகளை கொடுக்கறத தவிர்த்துக்கணும்.
கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. மேலும் மேஷ ராசி என்பவர்களுக்கு ஏதேனும் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முயற்சி தேவை அதற்கு. அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குல தெய்வ வழிபாடு. இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே ஒரு சின்ன சிக்கல். இந்த சிக்கலை பத்து பேர்கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னால் பத்து பேர் நூறு விதமான ஐடியா கொடுப்பான். மேலும் மனசில் தாட்ஸ் நிறையா ஆகும். அது நாலு பேர்கிட்ட பரவும். அப்படி பரவி அத்தனை பேரும் நம்மக்கிட்ட கேள்வியாக கிடைக்கும்போது அந்த பிரச்சனையோடைய பலன் அதாவது வெயிட் பார்த்தலன்னா பெருசாகிடும். முடிஞ்ச வரைக்கும் அன்றோடு அந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டிருக்கும். சில தடங்களான விஷயத்துக்கு நம்ம கம்பன்சியேட்டாக நம்ம ஏதாவது ஓடி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில். கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் பத்தலையேங்கிற எண்ணம் தான் மனசில் இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்கு உண்டானதையும் பழனி ஆண்டவர் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டான வழிபாடு. மிதுன ராசி என்பவர்கள் வெற்றி தோல்வி சரிசமமாக இருக்கும். லாப நஷ்டம் சரிசமமாக இருக்கும். தைரியமாக பிறர் பேர்கிட்ட பேசுவேன். உட்காந்து யோசிப்பேல் பயந்துடுவேன். பாசிட்டிவாக நாலு பேர் சொல்கிறா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நெகட்டிவான விஷயத்தை பேசுவாள் உங்களை கம்பேர் பண்ணிப்பேன். ஸோ கம்பேரிஷன் அப்படிங்கிறத விட்டுடுங்க. அவள் அவளுடைய துக்கத்தை சொல்கிறா அதை உங்கள் கூட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு யாராவது உங்ககிட்ட எதேனும் துக்கமோ நல்லதோ கெட்டதோ இந்த காலத்தில் வாங்கி அந்த காலத்தில் விட்டுணும். ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு விட்டுணும். பழைய ரிவெஞ்சான விஷயத்தை எடுத்து தயவு செய்து பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. திடீர்னு கோபத்தை ஏதாவது பேசினானே விட்டு அப்பா இவாளுக்கு இவ்வளவு ஞானமா அப்படின்னு மிதுன ராசி அன்பர்களை பார்த்து பத்து பேர் வேக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய சாதுரியத்தனம் உங்களுடைய பேச்சு செயல்பாடு பிறரை கவரக்கூடிய அளவுக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு. விசேஷ பலன்களை தருவன். கடகராசி அன்பர்களே வெற்றி உண்டு லாபம் உண்டு முயற்சி உண்டு பலன்கள் உண்டு. சொந்த பந்தத்துடைய உதவிகள் வரும். இல்லை நீங்கள் அவளுக்கு உதவி குழந்தை வரம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உடம்பில் தீராத பிரச்சனை இருந்தது தீரும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்ககிட்ட கோச்சுன்னு இருந்தவா சமாதானமாக போவோம். நிறையா விஷயங்களில் ஆறுதல்கள் கூடி வரும். அன்பானவாளை சந்திப்பில் சில விஷயங்கள் பேசுவேன். சண்டை போடுவில் கொஞ்ச நேரத்தில் சமாதானமாக மாறும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி. ஏழுமலையான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே லாபங்கள் உண்டு. நினைச்ச காரியங்கள் வெற்றியடையும். ரொம்ப நாள தடங்கள் இருந்த பண வரவு வந்துடும். சில விஷயம் மனசில் ரெண்டு மூணு நாள் அந்த கவலைகள் போதும். தெளிவு பிறக்கும். கணவன் மனைவிக்குள்ளோ ஒற்றுமைகள் சேர்ந்து வரும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் இதை வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இப்போ வேண்டாம், கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கரு நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு. உன்னத பலன்களை தரும் வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே சுபமான நாள். நல்லது செஞ்சாலும் இந்த உலகம் பாராட்டாதுப்பா. நம்ம என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குற்றம் குறை தான் பார்க்குறேன். அவளுக்கு என்ன படுமோ அதுதான் சொல்கிறேன். ரொம்ப நாளாக மனசில் இருக்கிற விஷயத்தை வெளியில் சொல்லலாமா வேண்டாமான்ட்டு. அன்பானவர்கள் நாலு வார்த்தை சொல்லும்போது மன திருப்தி வரும். எடுக்கக்கூடிய முடிவுகளில் சில தடுமாற்றங்கள் வரும். சொந்த பந்தத்துக்கிட்ட கூட நெருங்கின வாட்டை கூட சொல்ல மாட்டேன். ஆனால் இதை ஏதாவது ஒரு வழி பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள மனசில் இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரத்திங்கிற வழிபாடு. காளி வழிபாடு துர்க்கை வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. துலாராசி என்பவர்களே அப்பப்போ பயம்
ஒரு காரியத்தை பண்ணும்போது செய்யலாமா வேண்டாமா பதறாத காரியம் செதறாது அதனால முடிஞ்ச வரைக்கும் பதட்டமாக இருக்கிற விஷயத்தை செய்ய வேண்டும் உங்ககிட்ட கெட்டது பேசுகிறவா பிறரை பற்றி உங்ககிட்ட சொல்கிறவா ஒருத்தரை பற்றி இன்னொருத்தரை சொல்கிறவா காதிலேயே வாங்காது எப்பவுமே அதே கம்பீரத்தோடு இருந்தால்னா வாழ்க்கை முழுக்க வெற்றிகள் உண்டு வேலை வாய்ப்பு தேடி வரும் கூடி வரும் பிஸ்னஸில் சீக்கிரம் நல்ல செய்திகள் வரும் கவலைப்பட வேண்டும் இன்றைய கஷ்டம் போய் நாளைக்கு நல்ல விஷயங்கள் ஏற்படும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு பிச்சைராசி என்பவர்களை அப்பப்போ எதிர்ப்புகள் வரும் நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுவேன் மற்றவ வேறு ஐடியா சொல்லுவேன் இல்லை நாலு பேருக்கு முன்னாடி உங்களை பேசும்போது சட்டுன்னு கோபம் வரும் கோபப்படுவேல் கொஞ்ச நேரத்தில் சமாதானம் ஆகிடுவேல் மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா விஷயம் மற்றவா முன்னாடி பேசுறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தனியாக கூப்பிட்டு வந்து சொன்னால் அதை ஏற்றுப்பேன் நிறையா விஷயங்கள் இப்படி நடக்கக்கூடிய தினம் தெய்வ பக்தி மந்திரங்கள் படிக்கிறது ஜோதிஷ ரீதியாக இருக்க விஷயங்கள்லாம் இன்றைக்கி கேட்கும்போது ஒரு சொன்ன நின்று கேட்டுட்டு போவேன் விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டம் எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பவர்களை அப்பப்போ அலைச்சல்கள் நிறையா இருக்கும் நிறையா விஷயங்கள் நம்ம மற்றவா மூலமாக காரியத்தை சாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஹெல்ப் கேட்பல் காரியமும் வெற்றி அடையும் வேலையில் திருப்தி இல்லை ஏதாவது மாற்றம் பண்ணும் இல்லை வேலையை விட்டு மாற்றுவான்னு நினைக்கிறேன் நம்ம ஏதாவது மாறிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் அழுத்தமாக போடும் நிறையா காரியம் இது பண்ணலாமா வேண்டாமாங்கிற சந்தேகங்கள் இருக்கும் கடைசியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காய்கறி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவா தோட்டத்தில் காய்கறி வச்சுட்டுருக்குறோம் அதன் மூலமாக பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி இன்றைய தினத்தில் தனுராசி அன்பர்களுக்கு சும்மா இருந்தால் எதுவும் நடக்காது செயல்பட்டால் வெற்றி அடைய முடியுங்கிற கருத்தை புரிஞ்சுண்டு செயல்படுவேன் வெற்றி அடைவேன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி என்பவர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் வராக்கடன்கள் வந்து தீரக்கூடிய நல்ல நாள் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் 6 பேர் மத்தியில் உங்கள் மனசில் இடம் பிடிப்பேன் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை ஆறுதலான விஷயங்கள் அவங்க மனசில் போடும் சே யாரும் இப்படி ஹெல்ப் பண்ண மாட்டேன் யாரும் இப்படி பேச மாட்டேன் நல்ல விஷயங்கள் பேசுகிறாளேங்கிற ஒரு திருப்தி இருக்கும் அப்பப்போ கான்ட்ரவர்ஷியலான ஸ்பீச்சஸ் வரும் கொஞ்ச நேரத்தில் ஆகா டைம் சரியில்லை அதனால தான் வருதுன்னு நீங்களே புரிஞ்சுப்பேன் நவகிரக வழிபாடு இன்றைக்கி நிறையா பண்ணுவேல் அதுவே இன்றைக்கி உங்கள் ராசிக்குண்டான வழிபாடும் கூட இன்றைய தினத்தில் அதிர்ஷ்ட எண் 1 தெய்வ வழிபாடு நவகிரக வழிபாடும் சிவ வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் நிறம் மஞ்சள் கும்பராசி என்பவர்களே அப்பப்போ சில விஷயங்கள் மற்றவாளுடைய கேரக்டராக காமிச்சுடுவோம் அண்ணா தான் பேசின்னு இருக்கா முன்னாடி பின்னாடி போய் எப்படி பேசுகிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு சொந்த பந்தங்களுக்கு பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணுவேன் அம்மாவுடைய ஆரோக்கியம் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவேன் ஒரு முடிவெடுத்துக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பல் எடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி சிந்திக்கவே மாட்டேன் பிரச்சனைகள் இருந்துன்னா அதில் பைபாஸ் பண்ணிட்டு போகிறது தான் யோசிப்பேன் அதே சமயத்தில் கும்பராசிக்கு அதிர்ஷ்ட விஷயங்களாக நிறையா வரும் கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பவர்களை அன்பும் ஆதரவும் கூடி வர்றதுக்குண்டான நல்ல 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 மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவேன் ஒரு பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனை இன்னையோட முடிஞ்சதுங்கிற ஒரு திருப்திகள் மனசில் வரும் எதிர்த்து பேசினவா கொஞ்ச நேரம் இப்படிதான் பேசுவா அப்புறம் மாறிடுவா அப்படிங்கிற ஒரு கருத்தில் நீங்கள் போயிடுவீங்க ரொம்ப நாள் நின்றுருந்தக்கூடிய பண சம்பந்தமான விஷயம் இந்த தினத்தில் காரியம் நடக்கும் நிறையா பொறுப்புகள் வகிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் பொறுப்புகள் கிடைக்கும் ஒரு பெரிய மனிதர்கள் கூட பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவேன் அவா மூலமாக நிறைய காரியத்தை சாதிப்பேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலங்கள் பார்த்தோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தத்தில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரே தெய்வம் 2 விதமான பலன்கள் கொடுக்கக்கூடியது கீழே நம்ம யூடியூப்பில் கீழே கமெண்ட்ஸில் வந்து சார்
நரசிம்மரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு ஏற்கனவே கேட்டிருந்தார். அதற்குண்டான நரசிம்ம பூஜையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு தீராத பிரச்சனை இருக்கிறவாளுக்கு நரசிங்கரை வேண்டிண்டோம் அப்படின்னா சட்டுன அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர். அவரே லக்ஷ்மி நரசிம்மராக சாந்தமூர்த்தியாகவும் அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர். பாருங்க, இந்த பக்கம் பிரகலாதனுக்கு இரண்டு விதமான தரிசனத்தை கொடுத்துருக்கார். ஒன்று அகோரமூர்த்தியாக, இன்னொன்று லக்ஷ்மி நரசிம்மராக சாந்தமூர்த்தியாக அனுகிரகம் பண்ணியிருக்கார் இல்லையா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இந்த நரசிம்மருடைய வழிபாட்டு முறையை நம்ம பார்க்க போகிறோம். நரசிம்மர் வழிபாட்டை எப்படி பண்ணணும்? அரிசி மாவு பொடி அல்லது மஞ்சள் அல்லது குங்குமம், அழகாக ஒரு பழகையோ அல்லது அந்த இடத்துல வீட்டுக்கு முன்னாடி நம்ம தரையில் தான் போடுவோம்னா கோலம் போடலாம், தப்பு கிடையாது. அழகாக ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க. ஸ்டாருக்கு மேலே ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கர்வ், இப்படி 14 முறை 14 அந்த கர்வ் வரணும். ஸ்டார் போட்டுக்கணும், அதுக்கு மேலே ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்கு மேலே நம்ம கோலம் போடுவோம் இல்லையா, அதுதான் நரசிம்மருடைய சக்கரம். நரசிம்மரோட சக்கரம் ரெண்டு வகை இருக்குது. அதில் ஒரு வகை இப்போ சொல்லியிருக்கேன், இன்னொரு வகை இன்னொரு முறைகளில் நான் சொல்கிறேன். இந்த சக்கரத்தை வரைஞ்சுண்டு நடுவில் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிங்காய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை எழுதிக்கும். எழுதிட்டு அதன் மேலே கிழக்கு அல்ல வடக்கை நோக்கி தீபத்தை எடுத்து வச்சுட்டு கையில் கூப்பி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. பானக நைவேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம். நரசிம்மருக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, சர்வாத்மனே நமஹ, ஓம் சர்வாத்மனே நமஹ, ஓம் லக்ஷ்மி நரசிங்காய நமஹ, ஓம் சர்வாத்மனே நமஹ, ஓம் லக்ஷ்மி நரசிங்காய நமஹ. எல்லாம் நீ தான், எல்லாமே நீ தான். இது எப்படி ஒரு சரணாகதி தத்துவம் பாருங்கள். இந்த மந்திரம் மந்திரம் ஒரு எழுத்து தான், ஆனால் பலன் எப்படி இருக்குது பாருங்கள். ஒருத்தர் ரொம்ப ஆபத்தில் இருக்கும்போது இன்னொருத்தட்ட வந்து கையை பிடிச்சி எப்படியாவது என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னால் அந்த நபர் கையை விட்டுருவாரான்? ஒருவேளை நபர் விடலாம், தெய்வம் விடவே விட. அந்த மாதிரி சர்வாத்மனே நமக எல்லாம் நீ தான், என்னை காப்பாத்துங்கிற மாதிரி லக்ஷ்மி நரசிம்மருடைய மந்திரம் அற்புதமான பலன்களை கொடுக்கும். பயத்தில் இருக்கலா, ஏதாவது ஒரு கழக்கத்தில் இருந்துட்டு இருக்கலா, கவலையில் இருக்கலான், இது நடக்கலையேங்கிற எண்ணத்தில் இருக்கலா, கவலையே படாதீங்க, நிச்சயம் மாற்றங்கள் வரும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரன் மகேஷ் வேல் வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரன். நன்றி.